ஹிந்தி சீரியல்ஸ்க்கு நிறைய முக்கியத்துவம் கொடுத்தோன்னா நம்ம சீரியல்ஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணிடுவாங்க கண்டிப்பாக. இதனால் நிறைய டிபார்ட்மெண்ட் லைட்மேன்லேருந்து ஆர்டிஸ்ட்லேருந்து ப்ரொடக்ஷன் டீம்லேருந்து எல்லாருக்குமே ப்ரொடியூசர் டீம்லேருந்து எல்லாருக்குமே ஒரு பெரிய அடின்னு தான் சொல்லணும். இது இப்போவே பார்த்தீங்கன்னா மத்தியான ஸ்லாட்ஸ் எல்லாமே நிறைய ஹிந்தி சீரியல்ஸ் வருது. ஐ திங்க் நம்ம எல்லாருமே சேர்ந்து தான் இந்த ஹிந்தி சீரியல்ஸ்க்கு கொஞ்சம் தடை போட்டால் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும்னு வி ஆல் ஃபீல். ஏன்னா நிறைய பேரோட இது நிறைய பேர் இதை நம்பி தான் இருக்காங்க. ஸோ ஐ திங்க் இது எல்லாத்துக்குமே கண்டிப்பாக ஒரு தடை வரணும். டப்பிங் சீரியல்ஸ்னால நிறைய பேரோட வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கு. இட்ஸ் ஜஸ்ட் நாட் ஒர்க் பண்ணுறவங்க, அவங்களோட ஃபேமிலிஸ். ஸோ அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா பல்லாயிரம் பேரோட வாழ்க்கை. ஸோ ஐ வுட் ரிக்வெஸ்ட் த பீப்புள், த கன்சர்ன் பீப்புள் இன் அத்தாரிட்டி அண்ட் ஆல் த சேனல்ஸ், ப்ளீஸ் கன்சிடர் ஆர் ரிக்வெஸ்ட் அண்ட் ஹெல்ப் அஸ் அவுட். இங்கே வந்து சின்ன திரை நடிகர் சங்கம் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து இப்போது இங்கே நிறைய சேனல்ஸில் வந்து ஹிந்தி சீரியல்ஸ் டப்பிங் பண்ணிட்டு டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அது நிறைய பேரோட வாழ்க்கையை பாதிச்சிருக்கு, ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை பாதிச்சிருக்கு, லைஃபை பாதிச்சிருக்கு. ஸோ அதுக்காக அறவழி உண்ணாவிரத போராட்டம். நான் ஒன்றே ஒன்று தான் சொல்ல விரும்புகிறேன், இந்த டப்பிங் சீரியலை எதிர்த்து அறவழி உண்ணாவிரதம் இருக்கும் நாங்கள்லாம். இதுக்கு வந்து உங்களோட ஆதரவு வேணும்ன்ட்டு நாங்கள் கேட்டுக்கிறோம். இந்த டப்பிங் சீரியல்னால நிறைய பேருக்கு வேலை இல்லாமல் போயிருக்கு, நிறைய பேரோட வாழ்க்கையை அதை அஃபெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ அதனால் சேனல்ஸ் எல்லாமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு டப்பிங் சீரியல்ஸை ஸ்டாப் பண்ணிவிட்டு சீரியல்ஸை ரீமேக் பண்ண ஆரம்பிக்கோ இல்லை புது சீரியல் தமிழில் எடுக்கணும். தேங்க்யூ. இப்போது நம்ம வீட்டில் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம வீட்டில் சமைச்சு போடுவோம், ரொம்ப ருசிச்சு சாப்பிடுவாங்க, அவங்களுக்கு என்ன வேணும் நம்மளுக்கு தெரியும். இப்போது அதுவே பக்கத்தில் வந்து ஒரு பெரிய ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் இருந்ததுன்னா அங்கே மீந்து போனதை நம்ம சுட வச்சு கொடுத்தா எப்படி இருக்கும்?